பாதுகாப்பு துறையில் ஸ்டார்ட் அப்களாக இருந்தாலும் அல்லது டிஜிட்டல் கரன்சி போன்ற வசதிகளை கொண்ட ஃபின்டெக் தொடர்பான ஸ்டார்ட் ஆப்களாக இருந்தாலும் இவை இளைஞர்களுக்கு முடிவுற்ற சாத்தியக்கூறுகளை உருவாக்கப் போகிறது. ஸ்டார்ட் அப்புகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவை வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவைகளாக இருக்கின்றன. நண்பர்களே, இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் திறன்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்காக கடந்த சில ஆண்டுகளாக தொழில்நுட்பத்தின் நோக்கம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் இதை விரிவுபடுத்தி முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழை குழந்தைகள் வேலையில் ஈடுபட்டு படிப்பை தொடரும் இது உதவுகிறது. அவர்களுக்கு தரமான கல்வியும் கிடைக்கிறது. இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் விளையாட்டிற்கான நிதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதையும் நாம் மறக்கக்கூடாது. விளையாட்டுத்துறையில் நமது விவசாய இளைஞர்கள் அதிக அளவில் இப்பொழுது ஈடுபடுகிறார்கள். விவசாய குடும்பத்து இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்றனர். கேலோ இந்தியா பிரச்சாரத்தின் நிதி ஒதுக்கீடும் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 7 ஆண்டுகளில் 3 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இதன் பலன் நமது இளம் நண்பர்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, தபால் துறை தொடர்பான முக்கிய அறிவிப்பை நிதிநிலை அறிக்கை தொடர்பான அறிக்கையில் கேட்டிருப்பீர்கள். இனி தபால் அலுவலக கணக்குகளிலும் வங்கிகள் போலவே மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் மற்றும் ஆன்லைன் நிதி பரிமாற்ற வசதிகளும் கிடைக்கும். தற்போது நாட்டில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான தபால் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை கிராமங்களில்தான் உள்ளன. தபால் அலுவலகத்தில் சுகன்யா சமிருத்தி கணக்கு மற்றும் பிபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் தவணையை டெபாசிட் செய்ய தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போது அவர்கள் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக ஆன்லைனில் பண பரிமாற்றம் செய்ய முடியும். குறிப்பாக கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள், தொழிலாளர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள் ஆகியோருக்கு இது பெரிதும் உதவும். நமக்கு தெரியும், நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான டிஜிட்டல் தளத்தை உருவாக்கினோம். இந்த ஈநாம் திட்டத்தின் கீழ் தங்கள் பயிர்களை விற்கும் விவசாயிகளும் அஞ்சலக கணக்கு வைத்திருப்பவர்களும் இதன் மூலம் நிறைய உதவிகளை பெறுவார்கள். நண்பர்களே, இன்று மலிவான மற்றும் வேகமான இணையம் இந்தியாவின் அடையாளமாக மாறிவிட்டது. மிக விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் இணைப்பு முடிக்கப்படும். 5G சேவையின் துவக்கமானது இந்தியாவில் எளிதாக வாழ்வதற்கும் எளிதாக வணிகம் செய்வதற்கும் வித்தியாசமான பரிமாணத்தை கொடுக்கப் போகிறது. இது இணையத்தை வேகப்படுத்துவது மட்டுமின்றி தரவுகளின் வேகத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி ரிமோட் சர்ஜரி முதல் ஸ்மார்ட் போக்குவரத்து வரை ட்ரோன்கள் மூலம் தொலைதூரத்தில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள பழங்கள், மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வர ட்ரோன்களை பயன்படுத்தலாம். இந்த வகையான ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் தொழில்நுட்பம் கிராமங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கும். 5G சேவை நாட்டில் புதிய வேலைவாய்ப்பு துறைகளை உருவாக்கும். இளைஞர்களுக்கு ஈர்ப்புமிக்க வாய்ப்புகளை வழங்கும். ஸ்டார்ட் அப்களை அது ஊக்குவிக்கும். நண்பர்களே, இன்று நாட்டில் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் மற்றும் காமிக்
ஏவிஜிசி இத்துறைகளும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியா மொபைல் கேமிங் இதற்கான உலகின் முதல் 5 சந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது. வருகின்ற 2 ஆண்டுகளில் இந்த துறையின் மதிப்பு ₹300,000 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நீங்களே சொல்லுங்கள், இந்த கேமிங் துறை தடுக்க முடியாதது? வீட்டில் குழந்தைகளை மொபைல் போனில் விளையாடுவதை தடுக்க முடியாது, ஆனால் வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட விளையாட்டை தான் விளையாட வேண்டுமா? இந்தியாவில் நாம் உருவாக்க வேண்டாமா? எனவே நம் நாட்டு திறமையாளர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், புத்தாக்கத்திற்கான வாய்ப்பு கிடைத்தால், இந்த துறையானது இந்தியாவில் உருவாக்கவும் மற்றும் பிராண்ட் இந்தியாவை மேம்படுத்தும் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்தியாவை உலகளாவிய கேம் டெவலப்பர்கள் மற்றும் கேமிங் சேவைகளின் மையமாக மாற்ற இந்த பட்ஜெட்டில் ஒரு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இன்றைய நாளிதழ்களில் மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணயம் பற்றி நிறைய விவாதங்கள் உள்ளன. இது டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். இந்த டிஜிட்டல் ரூபாய் இப்போது நேரடி கரன்சி போலவே டிஜிட்டல் வடிவத்தை கொண்டிருக்கும். அது ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும், கண்காணிக்கப்படும், மேலும் அது விரிவுபடுத்தப்படும். நேரடி பணத்துடன் இதனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். யாராவது உங்களுக்கு டிஜிட்டல் நாணயத்தில் பணம் செலுத்தினால் அதை நீங்கள் பணமாகவே மாற்ற முடியும். பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட், ரீட்டெயில் பேமெண்ட் மிகவும் பாதுகாப்பானதாகவும் ஆபத்து இல்லாததாகவும் இது இருக்கும். உலகளாவிய டிஜிட்டல் கட்டண முறையை உருவாக்கவும் இது உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ரூபாய் ஃபின்டெக் உடன் தொடர்புடைய துறைகளுக்கு பல வாய்ப்புகளை வழங்கும். இது பணத்தை அச்சிடுதல், கையாளுதல், விநியோகம் செய்தல் போன்றவற்றின் சுமையையும் இது குறைக்கிறது. நண்பர்களே, இந்திய பொருளாதாரத்தின் பழமையான, வலிமையான மற்றும் நம்பகமான தூண் நமது சிறு தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களே, நமது சிறு தொழில் அதிபர்களே. நமது அரசு MSMEகளை வலுப்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா காலத்தில் சிறு தொழில் முனைவோரை மனதில் வைத்து அவசர கடன் உத்தரவாத திட்டத்தையும் தொடங்கினோம். SBIயின் ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் MSME துறையில் சுமார் 1.5 கோடி வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் சுமார் 6 கோடி மக்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேபோல PLI திட்டங்களின் உதாரணமும் நம் கண்முன் உள்ளது. அதன் பலனை நாடும் கண்டு வருகிறது. இன்று இந்தியா மொபைல் உற்பத்தி துறையில் உலகின் வளர்ந்து வரும் ஒரு மையமாக மாறி வருகிறது. ஆட்டோமொபைல் மற்றும் பேட்டரி துறையிலும் கூட PLI திட்டம் இதே போன்ற ஊக்கமளிக்கும் ஒரு முடிவுகளை அளித்திருக்கிறது. நாட்டில் இவ்வளவு பெரிய அளவில் உற்பத்தி தொடங்கும் பொழுது MSMEக்களின் புதிய சுற்றுச்சூழல் அமைப்புகளும் இங்கே உருவாக்கப்படும். MSMEக்கள் பல துறைகளில் புதிய ஆர்டர்களை பெறுவார்கள், புதிய வாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் உதாரணத்தையும் நான் தருகிறேன். பாதுகாப்பு அமைச்சகம் இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தாழ்வாரங்களை மேம்படுத்துகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் 68% மூலதன கொள்முதல்
உள்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு செலவினங்களை ஒதுக்கியுள்ளோம். இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து இங்கேயே நாம் வாங்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே வாங்கப்படும். உள்ளூருக்கான குரல் என்று நான் குறிப்பிடுவதை இங்கேயும் செயல்படுத்தியிருக்கிறோம். இதனால் நமது ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இக்கள் அதிகம் பயனடைவார்கள். நண்பர்களே, இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் பொது முதலீடுதான். இது எவ்வளவு பெரிய நடவடிக்கை, அதன் விளைவு எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்களே யூகிக்கலாம். இரண்டாயிரத்தி 2013-14 ஆண்டில் நாங்கள் வருவதற்கு முன்பு, அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன், பொது முதலீடு வெறும் 187,000 கோடியாக இருந்தது. மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இது 750,000 கோடி ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது யூபிஏ அரசை விட 4 மடங்கு இது அதிகமாக உள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை அரசு செலவழிக்கும் போது இந்த பணத்தினால்தான் என்ன பயன்கள் உருவாகும்? இது நாட்டில் அதிக முதலீட்டை கொண்டு வரும், நவீன உள்கட்டமைப்பு விரிவடையும், அதனுடன் இரும்பு வியாபாரிகள், இரும்பு சந்தையில் வேலை செய்பவர்கள், சிமெண்ட் வியாபாரிகள், சிமெண்ட் சந்தையில் வேலை செய்பவர்கள், கட்டுமானத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் என நேர்மறையான பொருளாதார வாய்ப்புகளும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்படும். நண்பர்களே, இதன் காரணமாக நாட்டுக்கு ஒரு மூலதனம் தயாராகிவிடும். சாதாரண மனிதனின் வாழ்க்கை எளிதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. இதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள 7 ஆண்டுகளாக உங்கள் அரசாங்கம் மேற்கொண்ட பணிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2014 நாட்டில் 90,000 கிலோமீட்டர்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்தன. இந்த 90,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கடந்த 70 ஆண்டுகளில் கட்டப்பட்டவை. அதே சமயம் கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 50,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்துள்ளோம். பிரதமர் கதிசக்தி மாஸ்டர் திட்டத்தின் கீழ் நாட்டில் 1,000,000 கிலோமீட்டர் புதிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்படும். இது நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு சிறந்த இணைப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டின் ஒவ்வொரு மூளைக்கும் தொழில்துறையை கொண்டு செல்லும். இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் 100,000,000 புதிய வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகும். நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் ஆறுகள் இருக்கும், அதற்கு அருகாமையிலேயே கிராமங்களும் இருக்கும். காலம் மாறியது. இப்பொழுது நெடுஞ்சாலைகள், உள்கட்டமைப்புகள், இணைய வசதி இருக்கும் இடத்தில் மக்கள் வாழ விரும்புகிறார்கள். மாறி வரும் இந்த யுகத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய முயற்சி தளவாடங்களை பெறுவதற்கான ஆற்றலாக மாறி வருகிறது. இன்று நம் நாட்டின் ஒரு உற்பத்தியை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்றால், உதாரணமாக பழம் காய்கறிகள் அனுப்ப வேண்டுமென்றால், அது 6 நாட்கள் பயணத்திலேயே இருக்கும்போது அதனை யார் வாங்குவார்கள்? சாலைகள் மேம்படுத்துவதனும் விவசாயிகளின் விளைபொருட்கள் குறைந்த கால அளவில் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேர முடியும். இதனால் வருவாய் இழப்பும் ஏற்படாது. இது மட்டுமல்ல, கதிசக்தி திட்டத்தின் காரணமாக ரியல் எஸ்டேட் துறைக்கும் உத்வேகம் கிடைத்துள்ளது. இதேபோல் நாட்டில் 4 இடங்களில் பல்வகை தளவாட பூங்காக்களும் அமைக்கப்படும். மல்டி மாடல் தளவாட வசதிகளுக்காக
100 பிரதம மந்திரி கதிசக்தி சரக்கு டெர்மினல்களும் உருவாக்கப்படும். 100 பிரதம மந்திரி கதிசக்தி சரக்கு டெர்மினல்கள் நீங்களே சற்று யோசித்து பாருங்கள். இது தொழில் மற்றும் வர்த்தகத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல எடுக்கும் நேரத்தையும் குறைக்கும். மேலும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியும் அதிகரிக்க உதவும். ஏற்றுமதி அதிகரிக்கும் போது உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்கும், வேலைவாய்ப்புகள் பெருகும். நண்பர்களே, இந்த நிதிநிலை அறிக்கை நாட்டின் நகரமயமாக்கல் தொடர்பான சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளும். நவ நடுத்தர வகுப்பினர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் நமது நகரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. வணிகம், விளையாட்டு, இசை, ஸ்டார்ட் அப்கன் எந்த துறையாக இருந்தாலும் அடுக்கு 2 மற்றும் அடுக்கு 3 நகரங்களின் திறமை இன்று வெளிவருகிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் நகரமயமாக்கலுக்கும் நகரங்களில் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்துவதற்கும் சிறந்த ஆதரவாளராக இருந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் நகரங்களை நவீனமயமாக்குவதற்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய பரிமாணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நகர திட்டமிடலை மீண்டும் கற்பனை செய்கிறது மற்றும் காலாவதியான நகர்ப்புற துணை சட்டங்களை சீர்திருத்த மாநிலங்களை இது ஊக்குவிக்கிறது. நகரங்களின் மாசுபாடு குறித்த அரசாங்கத்தின் உணர்திறன் நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்கிறது. இதற்காக நகரங்களில் சுத்தமான மற்றும் வசதியான வெகுஜன போக்குவரத்து அமைப்புகளை ஆதரிப்பதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சுத்தமான தொழில்நுட்பம், சிறப்பு இயக்க மண்டலங்கள் மற்றும் பேட்டரி மாற்றும் கொள்கை ஆகியவை பசுமை போக்குவரத்தை துரிதப்படுத்தும். அடுத்த தலைமுறை நகர திட்டமிடுபவர்களை நிர்மாணிப்பதற்காகவும் பட்ஜெட்டில் சிறப்பு ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறந்த வீடுகள், சிறந்த சாலைகள், சிறந்த மக்கள் போக்குவரத்து அமைப்பு, சிறந்த பள்ளிகள் ஆகியவையும் கூட நகரங்களில் வாழ்வதை அது எளிதாக்கும். நண்பர்களே, இந்த பட்ஜெட் பசுமை வளர்ச்சியை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் பசுமையான வேலைகளையும் உருவாக்கும். பசுமை வேலைவாய்ப்பிற்கான மிகப்பெரிய வாய்ப்பையும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பலர் பசுமை பட்ஜெட் என்றும் அழைக்கிறார்கள். நாட்டில் பசுமை உள்கட்டமைப்பிற்கு நிதியளிப்பதற்காக இறையாண்மை பசுமை பத்திரங்கள் வெளியிடப்படும். அதேபோல நாட்டிலேயே அதிக திறன் கொண்ட தொகுதிகளை தயாரிக்க பிஎல்ஐ திட்டத்தில் 20,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி அறிவிக்கப்படும். அனல்மின் நிலையங்களில் பயோமாஸ் துகள்களை பயன்படுத்துவதால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் குறைவது மட்டுமின்றி விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் மரக்கன்றுகள் எரியும் சம்பவங்களும் குறையும். நண்பர்களே, நாட்டின் குடிமக்கள் மீது நம்பிக்கை வைப்பது நமது அரசாங்கத்தின் சிறப்பான அம்சமாகும். இந்த நம்பிக்கை எங்கள் கொள்கைகளிலும் தெளிவாக தெரியும், நிதிநிலை அறிக்கையிலும் தெளிவாக தெரிகிறது. இப்போது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் யாராவது தவறு செய்தால் 2 ஆண்டுகளுக்குள் அவர் தனது தாக்கலை சரி செய்து கொள்ளலாம். இதேபோல முன்பு நீங்கள் உங்கள் நிறுவனத்தை மூட வேண்டியிருந்ததால் அதற்கும் பல முயற்சிகளை தேவைப்படுகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை செய்ய முடியாது. தற்போது இந்த நேரமும் 6 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான அனுமதியும் 6 மாதத்துக்குள் வழங்கப்படும். பெருந்தொற்று காலகட்டத்தின் கூட நமது அரசு சிறு தொழில் முனைவோருக்கு கடன் உத்தரவாதத்தை வழங்கியது. இதுவும் நமது நம்பிக்கையை காட்டுகிறது. எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. சிறிய வியாபாரிகளிடம்
அரசு அதற்கு உத்தரவாதம் அளித்தது. நமது வியாபாரிகள் நேர்மறையான பதிலை அளித்தார்கள். அதனால் இப்போது இந்த திட்டம் நிதிநிலை அறிக்கையில் மேலும் பலப்படுத்தப்படும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த 7 ஆண்டுகளில் நாங்கள் 25,000 அத்தியாவசியமற்ற இணக்கங்களை நீக்கியுள்ளோம். இந்த செய்தியை தெரிவியுங்கள், இந்த படிவத்தை நீங்கள் நிரப்புங்கள், இந்த சான்றதை கொண்டு வாருங்கள் என்று கேட்டபடி இருந்த காலம் இருந்தது. 25,000 அளவுக்கு அத்தகைய கூறுகளை நாங்கள் நீக்கினோம். நான் மாநில அரசுகளையும் கேட்டுக்கொண்டேன், இவற்றை நீக்கச் சொன்னேன். அது மட்டுமல்லாமல் 1,500 அத்தியாவசியமற்ற மற்றும் காலாவதியான சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எளிதாக தொழில் தொடங்குதல் 2.0 பிரச்சாரத்தையும் அரசு தொடங்க உள்ளது. நண்பர்களே, நாம் அனைவரும் கடந்த 2 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் இல்லாத இந்த மிகப்பெரிய நெருக்கடியை தைரியமாக எதிர்கொண்டோம். நான் துவக்கத்தில் சொன்னபடி 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு 110 லட்சம் கோடிக்கும் குறைவாக இருந்த இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இன்று 230 லட்சம் கோடியாக கொண்டு வந்திருக்கிறோம். நமது அடிப்படைகள் மிக வலிமையானவை, திசையும் சரியானது, வேகமும் அதிகமானது. ஒரு இந்தியனாக, பாஜகவின் தொழிலாளியாக எங்களிடம் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மக்கள் சேவையில் எந்த வாய்ப்பையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை. நாட்டு மக்கள் எங்களின் நேர்மையான முயற்சியை புரிந்து கொண்டுள்ளனர். நேர்மையான இதயத்துடன் நாம் செய்யும் சேவையை நாடு புரிந்து கொள்கிறது. இப்பொழுது நம் அனைவரின் பொறுப்பானது அரசாங்கத்தின் திட்டங்களை பற்றி மேலும் மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், வரவு செலவு திட்டம் குறித்து மக்களுக்கு மேலும் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுமாகும். நிதிநிலை அறிக்கையின் பலன்கள் அடிமட்டம் வரை சென்று சேர வேண்டும். அதிலும் மக்களுக்கு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனக்கு நாட்டு மக்களிடம் நம்பிக்கை இருப்பதைப் போலவே உங்கள் அனைவரின் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. பல ஆண்டுகள் உங்களோடு தோளோடு தோளாக பணியாற்றியிருக்கின்றேன். உங்களிடம் இருந்து நான் வந்துள்ளேன். உங்கள் திறனை நான் நன்கு அறிவேன், உங்களது உற்சாகத்தையும் நன்கு அறிவேன். துயரங்களுக்கு இடையிலும் கூட சேவை செய்யும் மனப்பான்மை இருப்பதை நான் நன்கு அறிவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, வளர்ச்சி பாதையில் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் முன்னேற்றத்தின் உச்சத்தை எட்டும். எங்களது முயற்சிகள் ஆகியவற்றில் அனைவரது முயற்சி மிகவும் முக்கியமானது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம்.